புத்தாண்டு வாழ்த்துக்கள் அப்படி நான் சொல்ல இங்கு வரவில்லை. புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லிக்கொள்ள முடியாது. இன்று 74 வருடங்களாக நாங்கள் சுதந்திரத்துக்கு பின் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளோம். இருந்தும் இந்த ரணில் மற்றும் ராஜபக்ச போன்ற இந்த ஆட்சியாளர்கள் இளைஞர்களான எங்களது வாழ்க்கைகளை இன்று இல்லாமலாக்கி இன்றும் புத்தாண்டின் முதல் நாள் இங்கு ரோட்டில் நிற்க வைத்துள்ளார்கள். இதற்கு காரணம் மக்களாகிய நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் இளைஞர்கள் 2022 ஆண்டில் பலவிதமான போராட்டங்களை செய்து ஒரு விதமான வெற்றிகளை மட்டுமே நாங்கள் அடைந்தோம். ஒரு நாடாக மக்களாக இளைஞர்களாக நாங்கள் வெற்றியடையவில்லை. ஆனால் 2023 ஆண்டு ரணில் மற்றும் ராஜபக்ச ஆட்சியாளர்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ளும் போவது என்னவென்றால், 2023 ஆண்டின் முதல் நாளான இன்று நாங்கள் சுதந்திரமாகவும் இயற்கையாகவும் இளைஞர்களை ஒன்று கூட்டி இங்கு ஒரு சிறிய போராட்டத்தை நடத்தி வருகின்றோம். இது ஒரு சமீட்சை மட்டுமே. 2023 ஆண்டு இந்த ஆண்டு ராஜபக்ச மற்றும் ரணில் அவர்களுக்கு கடுமையான ஆண்டாக இருக்க போவது உறுதி. மக்கள் அனைவரும் ஒன்று கூடியுள்ளார்கள். நாட்டின் இளைஞர்களுக்கும் யுவதிகளுக்கும் நாங்கள் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், சோசியலிச இளைஞர் சங்கத்துடன் சேருங்கள். இந்த போராட்டம் எதிர்வரும் போராட்ட காலங்களில் எங்களுடன் இணையுங்கள். இந்த ஆட்சியாளர்களை 74 வருடம் எங்களை ஆட்சி செய்த இந்த கொடூர ஆட்சியாளர்களை ஒழித்துக்கட்ட சிறந்த ஆண்டாக நாங்கள் இதை எடுத்துள்ளோம். ஏன், 22 நாங்கள் செய்த போராட்டங்களில் பல வெற்றிகளை வென்றுள்ளோம். ஆனால் ஆட்சியை பிடிப்பதற்கோ அரசாங்கத்தை பிடிப்பதற்கோ எங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை. அந்த வெற்றியை இந்த தேர்தல்களை முன்னிட்டு இது ஒரு தேர்தல் ஆண்டாக நாங்கள் கருதியுள்ளோம். இது ஒரு போராட்ட ஆண்டாக நாங்கள் கருதியுள்ளோம். மக்களும் இளைஞர்களும் யுவதிகளும் சோசியலிச இளைஞர் சங்கத்துடன் சேர்ந்து இந்த ஆட்சிகளை மாற்றி மக்களுக்கான, இளைஞர்களுக்கான, உங்களுக்கான, எங்களுக்கான ஒரு புதிய வாழ்க்கையை, புதிய தலைமைத்துவத்தை இந்த நாட்டுக்கு உருவாக்கிக் கொள்ள நீங்கள் அனைவரும் எங்களுடன் ஒன்று சேர வேண்டும். நன்றி, வணக்கம்.